அனைவருக்கும் வணக்கம். விஜய் விஸ்வாவானா அண்ட் இது ப்ரெஸ் மீட்டை திருப்பி தேங்க் பண்ணுற மீட்டிங்கில் இருந்தால் கூட நான் வந்து ஆண்டனினாவுக்கு தேங்க் பண்ணணும். அந்த எல்லோரும் சொல்லிட்டாங்க, ரிவீல் பண்ண வேணாம்னு நினச்சோம், பட் சொல்லிட்டாங்க அந்த 7 வருஷம் கஷ்டப்பட்டார்ன்றது உண்மை தான். இவர் இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டுறதுக்கு எவ்வளோ வழி அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நான் அவருக்கு திருப்பி நான் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். அண்ட் ஆரம்பத்துலேருந்தே வந்த இந்த படத்துக்கு வந்த ராமியா அண்ணன், கணேஷ் தேவர் அண்ட் பெங்களூர் ப்ரொடியூசர், அவங்கெல்லாம் என்னென்ன காஸ்ட்னு தெரியாது. ராம் கணேஷ் அண்ணன் வந்து பேரே கணேஷ் தேவர்னு சொல்லுவோம், ராமியா சார் வந்து செட்டியார்னு சொல்லுவோம், இவரும் கூட அந்த காஸ்ட் தான். ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சாயமில் ஓப்பனாகவே சொல்லணுன்னா, சமீப காலமாக இயக்குனர் நிறையா ஒரு வீடியோலாம் போட்டுகிட்டே இருந்தார் அண்ணன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே அவர் நோக்கி போயிட்டுருக்காரு. நீங்கள் சாயம் சொல்லிட்டு எதுக்கு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, சாயம்ன்ற ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் வச்சுட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எனக்கு கூட அது இருந்தது, ஒரு குறிப்பிட்ட சமூகம் பற்றி ஏன் அண்ணா போயிட்டுருக்காரு அப்படின்னு. பட் அவரை சுற்றி இருந்த எல்லாருமே எல்லா ஜாதியும் கலந்து தான் இருந்தாங்க. எங்கள் டீமில் எல்லாருமே தான் இருந்தாங்க, பொதுவாகவே எல்லா இடத்துலையும் எல்லாமே இருப்பாங்க. பட் இங்கே நாங்கள் நாட்டே வந்து இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறதுனால நான் இதை இந்த மேடையில் சொல்ல வேண்டியிருக்கு. அண்ட் இயக்குநருடைய வழி, அவர் எந்த வழியில் போகிறாரோ அவருடைய விஷயந்தான், அதை நாங்கள் தலையிட முடியாது. அண்டு இந்த படத்தில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட்டு கொஞ்சம் வெளியே கூட சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நான் எந்த பொது மேடைக்கு போனாலும் பேச கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி அபிசரணர் அப்படின்னோடனே நான் போய், நான் கேரள நாட்டிலம் பெண்களே, டூரின் டாக்கேஸ், பட்டதாரி, மாயநதி, சாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு 4 படத்தை சொல்லிடுவேன். அது சொல்லி முடிக்க எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது, குறைஞ்சது ஒரு 45 செகண்டில் சொல்லி முடிச்சிடுவேன். ஆனால் அந்த 45 செகண்டில் அந்த 4 படத்தை சொல்கிறதுக்கு நான் பட்ட வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சாயம் படம் பண்ணுறப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது மனசில், என்னென்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒவ்வொரு ஹீரோக்கும் முன்னாடி ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு படம் கமிட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்பே அந்த நம்பிக்கை இருந்தது. படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. மீடியா இஸ் அ பவர்ஃபுல் தான் அண்ணா சொன்ன மாதிரி. அண்டு சமீப காலங்களில் சாயம் ஜாதி பற்றி நிறைய படங்கள் வந்தால் கூட, இந்த படத்தில் நாங்கள் சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து வந்து, ஜாதி படிக்கிறப்ப பார்க்கவே பார்க்காதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. அதுலேயும் முக்கியமாக படிச்சுட்ருக்கப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்றது தான். ஸோ எந்த சமூகத்தையும் தாழ்த்தியோ இல்லை உயர்த்தியோ இதை சொல்லவே இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அண்டு மியூசிக் கண்டிப்பாக சொல்லணும், நாக உதயன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் கேட்ட யாருமே இந்த பாட்டு பிடிக்கலன்னு சொல்ல அந்த அளவுக்கு அந்த மியூசிக் இருக்குது. நாகா அண்ட் எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர் அண்ட் 2 டெக்னீஷியன்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து டிசைனர் வரைக்கும் இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆண்டனி அண்ணா மேலே நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது, பணம் அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கலன்னு. பட் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஷூட்டை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண படங்களில் பணம் போய் சேராட்டி கூட டெக்னீஷியன் இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது வந்து அவருடைய அன்புக்காக மட்டும்தான். அது இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட டிசைனர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ இவர் ஒருத்தருக்காக எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. அவரோட நம்பிக்கைக்காக நாங்களும் காத்துட்ருக்கோம், உங்களோட சப்போர்ட்காக. அண்டு எல்லோரும் என்ன ஒரே விதம் மன்னிக்கணும், ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஆவடியில், நான் அங்கே தான் வந்து இப்போ உடனே போகணும். ஸோ மற்றதான் உங்கள் கண்டி பண்ணுவாங்க, உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அடுத்த படம் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அடுத்த அதிதியம் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. நன்றி, வணக்கம்.